ஃபைனலி கூகுள் ஒன் ஆஃபரை ரெடியூம் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஓகே. நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்ல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள் ஒனில் ஒரு 300 ரூபாய்க்கான ஆஃபர் இருந்துச்சு. அந்த ஆஃபரை எப்போ கிளைம் பண்ண முடியும், எப்படி கிளைம் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ பிஜிஎம்ல இருக்க ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை பற்றியும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்கில் போக முடியும். மறக்காம டைசன் முக்கியம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் கைஸ். ஸோ காய்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கூகுள் ஒனில் ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சிருந்தோம். இந்நேரத்துக்கு அந்த ரெடீம் கோடை வந்து நம்ம ரெடீம் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அந்த ஆஃபர் என்ன ப்ரோ ஆச்சு, ரெடீம் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் அது செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஆஃபர் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா April 17 தான் கிடைக்கும். இன்னைக்கு தான் April 17 கூகுள் ரெடீம் கோடு கிடச்சிச்சா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் உள்ளுக்குள்ள போய் நானே உங்களுக்கு காட்டுறேன் என்ன சம்பவம்னு சொல்லிட்டு. கூகுள் ஒன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி 2 மாசத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டேன், 70 ரூபா தான் ஆச்சு. அப்படியே ஆஃபர் சைடை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா 300 ரூபாய்க்கான ரெடீம் கோடு கம்மிங் சூன், அவைலபிள் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா April 17 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவைலபிள் சூன் போட்டிருக்காங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இந்த மெயில் ஐடியில் ஆஃபரை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் செக் பண்ணுறப்ப இன்னொரு மெயில் ஐடியில் வந்துருச்சு. அந்த மெயில் ஐடியில் அடுத்த நாள் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த மெயில் ஐடிக்கு ஆஃபர் அவைலபிள் டேட் 2 டேஸ்ன்னு சொல்லி காட்டுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃபர் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கோடு கிடச்சிரும், கோடு கிடச்சோன்னு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் கைஸ். அடுத்ததான் நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். ஒரு 12ஆம் தேதி ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அதாவது ஸ்பை ஃபேமிலின்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஏன் பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட் வந்த அன்னைக்கு தான் பீட்டா வெர்ஷனோட 3.2 அப்டேட் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பை ஃபேமிலியில் வந்து இந்த மினி ராயல் பாஸ் வந்து கூகுள் ஒன் ரெடீம் கோடு மூலமா எடுத்து பர்சேஸ் பண்ணனும்னு பிளான் பண்ணிருந்தேன். சோ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிருச்சு, பட் இருந்தாலும் இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும். இந்த மினி ராயல் பாஸை பை பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ரொம்ப வர்த்தான ஒரு விஷயம். இத நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ டியிலே ஆனாலும் நான் பண்றேன். एक्चुअली இது ஒரு மினி ராயல் பாஸ். இந்த மினி ராயல் பாஸ் நீங்க பர்சேஸ் பண்ணா 600 யூசி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படினா 600 யூசி ரிட்டர்ன் வராது, அதுக்கான ரிவார்ட்ஸ் மட்டும் தான் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ராயல் பாஸ் ஆல்ரெடி வந்திருக்குது, அதனால உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 600 யூசி கொடுத்து நான் பை பண்ணிட்டேன். எடுத்தோடனே ஒரு டாசியா ஸ்கின் கொடுக்குறான், அதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரிவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தனி மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்க பார் வந்து ஏறிட்டே இருக்கும். நம்ம ராயல் பாஸ்ல எப்படி மிஷின் முடிக்க பார் ஏறுமோ அதே மாதிரி இதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து வாட்டர் கன் பாப்புலாரிட்டி இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. வாட்டர் கன் பாப்புலாரிட்டி இருக்கா, அதுக்கப்புறம் இது ஒரு வெக்கேஷன் பாப்புலாரிட்டி இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், ஏன்னா இந்த ராயல் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு மிச்ச பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். மேபி 2 மெத்தி கூட எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். மினி மெட்டீரியல் இருக்கு, முக்கியமா அப்கிரேடபிள் ஒரு மீலி வெப்பன் வந்து கொடுத்துருக்கான். இதை நீங்க முக்கியமா நோட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இதுக்காக தான் நம்ம பையே பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான மெத்திக்கு எமோட் ஒன்று கொடுக்குறானுங்க. மெத்திக்கு எமோட்டு 19வது லெவலில், 20வது லெவலில் 2 மெத்திக்கு அவுட்ஃபிட் 5 ஸ்பை ஃபேமிலியை சேர்ந்தது. ஒன்று ஃபீமேல் வெர்ஷன், ஒன்று மேல் வெர்ஷன். ஆக்சுவலாக நான் மேல் வெர்ஷன் தான் பை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் ஃபீமேல் தான் பை பண்ண போகிறேன். ஏன் அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, ஒரு மெத்திக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் 20வது லெவலில், இன்னொரு மெத்திக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4800 யூசி அல்லது இந்த பீனட் மாதிரி இருக்கிற பாயிண்ட் வந்து 7200 கிட்ட கொடுக்கணும். இந்த கிளைடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டுக்குள்ளே தான் எடுக்கணும், அதுக்குமே நீங்கள் தனியாக ஸ்பின் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய மிஷின்ஸ் வந்து நான் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ அதை நான் கலெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி 11 லெவல் போகிறதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு கைஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய மிஷின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம முடிப்போம். ஸோ இந்த ராயல் பாஸ் வந்து யார் பை பண்ணணும் யார் பை பண்ணக்கூடாதுன்றதையும் இன்றைக்கே சொல்லிடுறேன். இதில் வந்து ஏகப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான், இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. முக்கியமாக இந்த ஹெட்கியர் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹெட்கியருக்குன்னு ஒரு அவுட்ஃபிட்டே கிடையாது, ஒரு கன்றாவியான ஒரு ஹெட்கியர். ஆனால் இந்த ஹெட்கியரை போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு சில மிஷின்ஸ்களை. ஈவெண்ட்டோட மிஷின்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிராமரில் போய்ட்டு SMG-லாம் 10 கிலோ அடிக்க சொல்லியிருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இப்போ இந்த மீலி வெப்பனை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, வேற லெவல். இந்த மீலி வெப்பனுக்காக தான் கைஸ் நான் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி இந்த லெவல் வேவேமா நான் வந்து மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனேன். ஏன் அப்படின்னா இந்த மீலி வெப்பனை ஜஸ்ட் நீங்கள் கையில் எக்யூப் பண்ணி வச்சா போதும், அப்கிரேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் எடுத்து கையில் வச்சிங்கன்னா போதும். லாபியில் நீங்கள் நிற்கிறீங்க தெரியுமா, சும்மா ஜஸ்ட் நீங்கள் லாபியில் நிற்கும் போது என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன், கையை மட்டும் ஏதோ சும்மா ஆட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மீலி வெப்பன் கையில் இருந்துச்சுன்னா ஒரு குட்டி ஒரு எப்பிக்கான ஒரு எமோட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம். அங்கே பாருங்க, இதாங்க அப்படியே ஒரு சும்மா ஒரு போஸ் அப்படியே ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு 4 பேராக நீங்கள் லாபியில் நிற்கும் போது நீங்கள் இந்த மீலி வெப்பனை கையில் வச்சிருக்கும் போது அடிக்கடி இந்த எமோட் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும், நல்லா இருக்கும். நீங்கள் ஃபீமேல் கேரக்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு குட்டி போஸ் நல்லா இருக்கும். இதில் மட்டும் கிடையாது கைஸ், நீங்கள் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு ரிசல்ட் பேஜ் இருக்கும் தெரியுங்களா, மற்றவங்களாம் எப்படி நிற்கிறாங்க, இந்த மீலி வெப்பன் கையில் வச்சிருக்கோம் நாங்கள் எப்படி நிற்கிறோம், ஜஸ்ட் ஒரு எமோட் ஒரு குட்டி எமோட் வரும். இப்போ நான் கிளாசிக் மேட்ச் ஒன்று போயிட்டு செத்துட்டு வந்துட்டேன், இப்போ அந்த ரிசல்ட் பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை காட்டுவாங்களே, அப்போ பாருங்களேன்
நல்லா இருக்கா? வேற லெவலா? எப்படி? ஐயோ, அவுட்ஃபிட் எடுத்து போட்ட வீடியோ காமிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இந்த அவுட்ஃபிட்டுக்கு இந்த அமௌண்ட் தான் நல்லா இருக்கு, அதனால தான் இந்த அவுட்ஃபிட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சீக்கிரட்டா காட்டணும்னு நினைச்சேன். சரி, முன்னாடியே எடுத்து இதை காமிச்சிட்டேன் கைஸ். நான் அந்த ஃபீமேல் அவுட்ஃபிட் தான் எடுக்க போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மிஷின்ஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்துட்டேன். 20வது லெவல் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று கிடைக்குது, மெத்திக் அமௌண்ட். 600 யூஸ்லாம் ரிட்டர்ன் வராது. அதுக்கு பதிலாக அவுட்ஃபிட் எடுத்துக்கலாம். நான் அதில் ஃபீமேல் தான் எடுத்தேன், உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ ஓகே, ஃபீமேல் எடுத்துருவோம். ஃபைனு, ஒரு அமௌண்ட், ஒரு ஃபீமேல் அவுட்ஃபிட், லிட்ரலி சூப்பர். ஏன்னா அந்த மீலி வெப்பனை வச்சு பண்ணுற எமோட்டுக்காகவே இந்த ஃபீமேல் வெர்ஷன் எடுத்தேன். இல்லாட்டி நான் மேல் வெர்ஷன் தான் எடுத்திருப்பேன். 20 லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 120 அந்த பீனட் பாயிண்ட் வந்து இருக்குது. அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்து முடிக்காம இருக்குது. இதுல வந்து ஒரு சில மிஷின்லாம் நீங்க வந்து இந்த 600 யூசி மட்டும் தான் நான் செலவு பண்ணுவேன், மற்ற யூசி செலவு பண்ண மாட்டேன்னா இன்னும் ஒரு சில மிஷின்ஸ் உங்களால முடிக்கவே முடியாது. அது என்னென்ன மிஷின்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, ஃபீமேல் அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? கையில் வச்சிருக்கும் போது அந்த மீலி வெப்பனை வச்சு அவங்க எமோட் போட்டுட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கும். இதுல கொடுத்துருக்க ஒரு மெத்திக் எமோட்டும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒர்த்துன்னு தோணுச்சு, நல்லாவும் இருக்குது. ஸோ இதுல வந்து நான் 600 யூசி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் மேட்டரா இல்லை அப்படின்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு மீலி வெப்பன் அதுவும் அப்கிரேடே பண்ணலனால அதை கையில் வச்சிருந்தாலே ஒரு சில எப்பிக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது கொலாபரேஷன் வேற. இப்போ நான் 20 லெவல் ரீச் பண்ணிட்டேன் கைஸ். 20 லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு மிஷின்ஸ்லாம் இருக்கு. அதில் எந்தெந்த மிஷின்ஸை நம்மளால முடிக்க முடியும், எந்தெந்த மிஷின்ஸை வந்து முடிக்க முடியாது, எந்தெந்த மிஷினை முடிக்கிறதுக்கு காசு செலவு பண்ணணும், மிச்சம் இருக்க பாயிண்ட்ஸ்ல நம்மளால எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அதாவது நீங்க 20 லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத மொத்தமா நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 3390 பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இதுல இருக்க ஒரு சில மிஷின்ஸை நீங்க முடிக்க முடியலனா இதுல இருந்து பாயிண்ட்ஸ் கம்மி ஆகும். எந்தெந்த மிஷின் உங்களால முடிக்க முடியாதுன்னு சொல்றேன். இதுல ஜாலி வாட்டர் கன், அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட் வெக்கேஷன் அப்படின்ற பாப்புலாரிட்டியை 3 பேருக்கு போடணும், 10 பேருக்கு போடணும், 15 பேருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கும். ஆனா இதுல நமக்கு 600 யூசி ஸ்பெண்ட் பண்ணதுல நமக்கு ஜாலி வாட்டர் கன் 4 பாப்புலாரிட்டியும் அந்த பெர்ஃபெக்ட் வெக்கேஷன் 4 பாப்புலாரிட்டி தான் கிடைச்சிருக்கும். 15 பேருக்குலாம் உங்களால 600 யூசிக்கு மேல செலவு பண்ணாம அந்த மிஷின்ஸ் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ 3 பேருக்கு போடுற மிஷினை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க பண்ணணும்னா நீங்க தனியா காசு கொடுத்து அந்த பாப்புலாரிட்டி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இந்த பீனட் பாயிண்ட்ஸ் செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மீலி வெப்பன் கொடுக்குறான் தெரியுமா, அந்த மீலி வெப்பனை ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணா 100 பாயிண்ட், அது ஃபுல் மேக்ஸ் பண்ணா 200 பாயிண்ட்னு ஒரு மிஷின் இருக்கும். ரொம்ப முக்கியமா அந்த கிளைடர் கிரேட் வந்து 20 டைம் ஓபன் பண்ண சொல்லிருப்பான். அப்படி ஓபன் பண்ணாதான் 400 பாயிண்ட் வந்து கிடைக்கும். அந்த கிளைடர் கிரேட் ஒன்னு யூசி கொடுத்து ஸ்பின் பண்ணணும், இல்ல அப்படின்னா அந்த பீனட் பாயிண்ட்ஸ் கொடுத்து செலவு பண்ணணும். இந்த கிரேட்டும் ஓபன் பண்ண மாட்டீங்க, மீலி வெப்பனும் அப்கிரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி முடிக்க முடியாத மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1400 இருக்கு. அந்த பாப்புலாரிட்டி போட மாட்டீங்க, அப்புறம் கிளைடர் கிரேட் ஓபன் பண்ண மாட்டீங்க, அதுக்கடுத்து அந்த மீலி வெப்பன் அப்கிரேட் பண்ண மாட்டீங்கன்னா 1400 பாயிண்ட் கிடைக்காது. உங்களுக்கு வந்து 20 லெவல் போனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா உங்களுக்கு 1990 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மீலி வெப்பன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி அப்கிரேட் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் மீலி வெப்பனை வந்து லெவல் 2 போட போறேன். ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்த மீலி வெப்பனோட கில்ஃபீட் தான் நல்லா இருக்கு. பட் இது ஒரு எப்பிக்கான ஒரு மீலி வெப்பன் அப்படின்றதுனால மட்டுமே நான் வந்து அப்கிரேட் பண்றேன். ஸோ லெவல் 2 வந்து போட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து லெவல் 3 போட்டுருவோம். 1.5 மெட்டீரியல் இருந்தாலே போதும், ஃபுல் மேக்ஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒர்த்தான விஷயமா தான் எனக்கு தோணுது. இப்போ நான் பாப்புலாரிட்டி போடுற மிஷின் வந்து முடிச்சேன், அப்புறம் மீலி வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணேன், இதுக்கான மிஷின்ஸ் முடிச்சதுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுனா இன்னும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மிஷின் முடிச்சதுக்கு எனக்கு மொத்தமாக எனக்கு 540 பாயிண்ட்ஸ் இப்போவே இருக்குது. இதுக்கு இதை வச்சு நீங்கள் வந்து அவுட்ஃபிட் எல்லாம் வந்து பை பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மினி மெட்டீரியல் பை பண்ணிக்கிங்க, பெயிண்ட் டப்பா தேவைப்பட்டால் வேணால் பை பண்ணிக்கங்க. இல்லைனா அந்த 20 டைம் வந்து கிளைடர் கிரேட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க, இந்த பீனட்டை வச்சு கிளைடர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். 500 பீனட் தேவைப்படும். அப்போனா 20 இது ஓப்பன் பண்ணுறதுக்கு 1000 பாயிண்ட் இது கூட நீங்கள் செலவு பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அதுக்கு செலவு பண்ண போய் கிளைடர் கிடச்சிச்சுனா ஒரு ஃப்ரீக்கியான ஒரு கிளைடர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மிச்சம் இருக்க பாயிண்ட்டை 12 பீனட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பாப்புலாரிட்டி வாங்கிக்கலாம். அந்த பாப்புலாரிட்டி 15 பேருக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட சொல்லியிருப்பாங்களே, அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது கூட மிச்சம் இருக்க பீனட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு அவுட்ஃபிட்டை மட்டும் எடுக்க முடியும்னு நினச்சிடாதீங்க, அந்த அளவுக்கு பீனட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க கைஸ், இந்த மினி ராயல் பாஸில் 600 யூசி போடுறது ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். 600 யூசிக்கு ஒரு டாசியா ஸ்கின், மெத்திக் அவுட்ஃபிட், மெத்திக் எமோட், ஒரு அப்கிரேடபிள் மீலி, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். நான் ராயல் பாஸ்க்கு மட்டும் தான் யூசி வச்சிருக்கேன் அப்படின்றவங்க ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா 600 யூசி போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வராது. பார்த்து ஒருவேளை கூகுள் ஒன் ஆஃபர் வந்து 2 மேலடியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதை வச்சு யூசி பை பண்ணி வேணா இந்த ராயல் பாஸ் போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். சோலா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கூட ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ஃபன்ஸ் பை சிஎஸ்என் கேஸ்.